ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பாதுகாப்பு படையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நிறைய நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோவில் நம்ம சொல்லி தான் இருக்கும், இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். அதேமாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. யாரும் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், குவாலிஃபிகேஷன் என்ன, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆன்லைன்லன்னு சொல்லி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை நீங்க விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பாதுகாப்பு படையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் கொடுத்துருக்காங்க, தேசிய பாதுகாப்பு படை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கடற்படை வந்து கடற்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு அகாடமியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அரசு வேலை வாய்ப்பில் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தான் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய நண்பர்கள் விண்ணப்பிக்கலாம், உடனே நீங்களும் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறப்ப உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்க கொடுத்துருக்க கேபியில் PDF-ல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th டிகிரி டிப்ளமோ BE சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ, எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி, ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து SC/ST கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா பே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடற்படை இதுமாரி சொல்லியிருக்காங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடற்படைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபா பே பண்ணணும், இன்னும் வேறு ஜாப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 200 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். 2 PDF பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அவங்களே அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் 2 கொடுத்துருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷனுமே நம்ம அவைலபிளாக 1, 2 போட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயே ஆன்லைன் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் டேட் பார்த்துக்கோங்க, 7/6/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் கிளிக் ஏற இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருப்போம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் 1, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் 2 சொல்லிட்டு 2 விதமாக கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா லிங்க்கும் அதிலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒன்ஸ் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.